கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ப்ரோபயோட்டிக்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோபயோட்டிக்ஸ்னால் என்னது? நம்ம உடலில் கிருமிகள் எப்பவுமே, நுண்ணுயிர்கள் எப்பவுமே தீங்கை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதுவும் முக்கியமாக இப்போ தொற்று காலத்தில் இந்த பாண்டமிக்கில் நுண்ணுயிர் அப்படின்னாலே நம்மளுக்கு பயம் ஏற்படும். ஆனால் இந்த நுண்ணுயிர் நம் உடலில் நிறைய நன்மைகளையும் செய்யக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. அவங்க யாருன்னா ப்ரோபயோட்டிக்ஸ், அதாவது புளித்த உணவுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ், எதெல்லாம் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ்? நம்மளுடைய இட்லி, இட்லி பேட்டர், அதாவது இட்லி மாவு புளிக்குது, புளிக்க வச்சு தான் இட்லியாக போடுறோம். அதே மாதிரி மோர், தயிர், இது எல்லாமே நமக்கு புளித்த உணவுகள். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ப்ரோபயோட்டிக் அதிகமாக இருக்குது. ஸோ பால், பால் புளிக்கணும் அப்படின்னா லாக்டோபெசிலஸ் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நுண்ணுயிர் புளிக்கிறதுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி தேவையுள்ள சில நுண்ணுயிர் நம்ம உடலில் நிறைய நல்ல விஷயங்களை செய்யுது. ஸோ அதுதான் இந்த ப்ரோபயோட்டிக்ஸோட ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். ஸோ அப்படி ப்ரோபயோட்டிக்ஸ் என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் செய்யுதுன்னா, நுண்ணுயிர் நம்மளுடைய குடலில் போய் சேரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபேட், கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன் மேலெல்லாம் ஆக்ஷன், அது ரெண்டுத்தையும் ரியாக்ட் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய இந்த ஸ்மால் செயின் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்மால் செயின் ஃபேட்டி ஆசிட் நிறைய நேரங்களில் நமக்கு நன்மைகளை தருது. அதே மாதிரி இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நார்ச்சத்து கூட சேர்ந்து அதை சீக்கிரமாக எளிமையான முறையில் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நார்ச்சத்து, அதே மாதிரி அந்த பியூட்ரிக் ஆசிட், அந்த ஸ்மால் செயின் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய அந்த பியூட்ரிக் ஆசிட், இது எல்லாமே டைஜஷன் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தும். இது மட்டும்தான் பண்ணுதான்னா கட்டாயம் கிடையாது. நம் குடலில் தேவையான அளவு நுண்ணுயிர் கட்டாயம் இருக்கணும். அது எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, விட்டமின் கே, பயோட்டின் அப்படிங்கிற காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய கட் அப்படிங்கிறது, நம்மளுடைய குடல் நம்மளுடைய மூளைக்கு நேராக கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கட் மைக்ரோபயோம்னு சொல்லுவோம். இந்த கட் மைக்ரோபயோம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய மூட் ஸ்விங்ஸ், மூட் எலிவேஷன் ஆகிறதுக்கு இந்த கட் மைக்ரோபயோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய தேவையான நுண்ணுயிர்களை நமக்கு தினமும் தர்றதுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் கட்டாயம் நம்ம எடுத்துக்கணும். இது போக என்ன விதத்தில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய உடலில் இன்சுலின் லெவலை சீராக்கிறதுக்கும் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் எந்த வகையில் நம்ம எடுத்துக்கலாம் இயற்கையாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, தயிர், மோர், இதில் எல்லாத்துலேயும் ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமாக இருக்குது. இதையும் விட ரொம்ப சுவாரஸ்யமான, பழங்காலத்திலிருந்தே நம்ம சாப்பிட்டு வரக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா, சாதத்தில் தண்ணி ஊற்றி புளிக்க வைப்போம் இல்லையா. ஸோ அந்த தண்ணியில் அதிகமான ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எல்லா வீடுகள்லேயுமே குக்கரில் சாப்பாடு வைக்கிறோம், அதை தண்ணி ஊற்றி வைக்கிறோம். பட் அந்த மாதிரி பண்ணும்போது ப்ரோபயோட்டிக்ஸோட அளவு வந்து கம்மியாகுது. ஸோ சரியான வகையில் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்ப எளிமையாக நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா, பானை, அதாவது மண் சோறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ பானையில் கஞ்சி வச்சு அல்லது சாதம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னும் நிறைய நன்மைகளை நம்மளுக்கு கட்டாயம் தரும். ஸோ உணவில் சரியான விகிதத்தில் சாப்பிட்றத விட அது கூடவே இந்த ப்ரோபயோட்டிக்ஸையும் வாரத்தில் ஒரு 2-3 முறையாவது கட்டாயம் எடுத்துக்கிட்டால், நம்ம குடல் சார்ந்த நோய்களான இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இல்லை நமக்கு டயரியா, இந்த மாதிரி இன்ஃப்ளமேட்ரி கண்டிஷன்ஸுக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல, நம்மளாக பார்த்துக்கக்கூடிய ஒரு உணவு முறையாக இருக்கும். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.